ஹாய் ப்ரோ. யா ஹாய், ஐ அம் ஆடிபிள். யா ப்ரோ, கேட்குது உங்களுக்கு? யா கேட்குது. ஓகே ப்ரோ, என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உங்களுக்கு எந்த பாயிண்ட்டில் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு தோணுச்சு அண்ட் வை? அதை பற்றி சொல்லுங்கள். இட் வாஸ் 2014. அப்போ நான் யூஜி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் ஃபிஃப்த் பீரியட் நினைக்கிறேன். அப்போ என் கிளாஸில் இருந்த சில பேர் உன் ஜாதி பெருசா இல்லை என் ஜாதி பெருசான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அதில் ஒருத்தன் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்கள் வீட்டில் 4 பொம்பளைங்க இருக்காங்க. அவங்களோட வேலை நல்லா சமைக்கணும், எங்களை பார்த்துக்கணும், அது மட்டும்தான். ஏன், நேற்று கூட ஒரு சம்பவம். சட்னியில் உப்பு அதிகமாக இருந்துச்சு மாப்பிள்ளை, எங்கள் அப்பா தூக்கி வீசினா இருப்பார் தட்டத்தை. அப்படி எங்கள் அம்மா அப்படியே நட்டுங்கிருச்சு. கண்ட்ரோல் அத்தாண்ட ஆம்பளை அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் டிசைட் பண்ணி என்னோடய ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்படி தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர் ப்ரோ, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது லைக் நான் மேலே நீ கீழேன்னு நடந்திருக்கா? நிறைய தரம் நடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் இருக்குல்ல, நான் மேலே நீ கீழே, அது வந்து கேஸ்டை தாண்டி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸாக ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ ஃபிசிக்கல் அபியூஸை விட மென்டல் அபியூஸ் அதிகமாக இருக்கு. எக்ஸாம்பிள், ஒர்க் பிளேஸில், ஸ்கூல், காலேஜஸ், ஏன் நம்ம வீட்டில் கூட அப்பப்போ நடக்கும். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ. சம்டைம்ஸ் அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட கன்வெர்ட் ஆகிடும். ஆ, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, ஒரு தேர்ட் பர்சன் அபியூஸ்னால் கேஸ் போடலாம். இதுவே உங்களுக்கு பிடிச்ச பர்சன், அவர் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி மெம்பராக இருந்தால் கேஸ்லாம் போடலாம். பட் மோஸ்ட்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க, பிகாஸ் தே ஹாவ் எ ஃபேமிலி டு லுக் ஆஃப்டர். வேரியஸ் அதர் ரீசன்ஸ் இருக்கலாம், லைக் ஒரு நாள் மாறிடுவாங்க, திருந்திடுவாங்க, நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இவங்க யாரும் கேஸ் கொடுக்க மாட்டாங்க, அது ஒர்க் பிளேஸ் ஆபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த மாதிரி ஃபைல் ஆகாத நிறைய கேசஸ், ஐ மீன் அன்டோல்ட் அன்னோட்டிஸ் ஸ்டோரிஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? கேஸ் கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிடும், ஆனால் குடும்பம் பிரிஞ்சிருமே. ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வரணும், அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். சிம்பிள். அப்போ உனக்கா தோணாது? ₹1000 ஃபைனுன்னு சொன்னால் தான் ஹெல்மெட்டே போடுறோம். இவ்வளோ பேசுகிறீல்ல ப்ரோ, அதையும் நீயே சொல்லிடு. உங்களை சொல்ல சொல்கிறாங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன தோணுது? முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். பிகாஸ் எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு பி ஹாப்பி. எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் டு பி ஹாப்பி. எல்லாரையும் வீட்டு போக சொல்லு, நாளைக்கு பார்த்துக்கலாம். போய் மாமா, செம்மையாக போயிட்டு இருக்கு மாமா. வேலையை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா ஒன் டே சேலரி கட்டுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். நீ போய் தூங்கு மாமா, நான் பார்த்துக்கிறேன். எல்லாருமே நாளையிலேருந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். அப்புறம் நம்ம தொழிலாளர்களில் யாரெல்லாம் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ, ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி எனக்கு கொடு. எதுக்கு? அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை நாமளே பார்த்துக்கலாம். ஐயே, என்னாச்சு மாமா உனக்கு? சரக்கு போட்டியா? டேய் மாப்பிள்ள, சொன்னதை மட்டும் செய். சரிங்க மாமா. போகும்போது நான் என்ன எல்லாம் குண்டாக போக போகிறேன்.
மனுஷங்களுக்குள்ளே இருக்கிற ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படையே சுயநலந்தான். ஈக்குவாலிட்டியோட அர்த்தம் தெரிஞ்சாலும் அதை எல்லாராலையும் ஏற்றுக்க முடியல. எனக்கு ஒரு ஆசைம்மா, ஒருவேளை எல்லாரும் சக மனுஷனை மதித்து சப்போர்ட்டிவாக அன்பாக இருந்தால் இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்கும்.